அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் உத்தரமேரூரில் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய சாமி முருகர் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே உத்தரமேரூர் முருகர் கோவில் பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் இந்த கோவில் அமைந்திருக்கு இந்த கோவில் உத்தரமேரூர் சாலை ஓரத்துலேயே இருக்குது கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய தீர்த்த குளம் ஒன்று இருக்குது இது இந்திர தீர்த்தம் என்று அழைக்கப்படுது இந்த கோவில் திருப்புகள் பாடப்பட்ட கோவில் திருப்புகழ் பாடல்கள் பாடிய அருணகிரிநாதர் வந்து இந்த கோவிலுக்கு வந்து திருப்புகழ் பாடல் வந்து பாடியிருக்காரு நான்கு திருப்புகள் பாடல் பாடியிருக்காரு அதுல கண்ணபுரத்தை சேர்ந்த பா சங்கரையா அவர்கள் வந்து ஒரு திருப்புகள் பாடல் நமக்காக பாடியிருக்காங்க அது இந்த வீடியோல பார்க்கலாம் கோவில் சுற்றி பார்த்துக்கிட்டே அந்த திருப்புகழ் பாடலை நம்ம கேட்கலாம் இப்போ நம்ம கோவிலை சுத்தி பார்க்கலாம் பாலசுப்ரமணிய சுவாமி என்ற பெயர்லலாம் இங்கே முருக பெருமான் ரொம்ப அற்புதமா காட்சி தராரு பாலசுப்ரமணிய சுவாமி அஹ் பேரு பார்த்தீங்கன்னாக்கா பாலசுப்பிரமணியர் அப்படின்னு தான் இருக்கு ஆனா முருகர் பாத்தீங்க அப்படின்னாக்கா பாலகர் போன்று இல்லாம ரொம்ப மிக உயர்ந்த கம்பீரமான தோற்றத்துடன் அஹ் ஆறடி உயரத்துல ரொம்ப அழகான ஒரு முருகர் இங்க காட்சி தராரு நான்கு கரங்களை கொண்டு நின்ற கோலத்தில் இந்த முருகப்பெருமான் காட்சி தராரு இது வந்து சுயம்பு திருமூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க சுயம்புவாக காட்சி தரக்கூடிய முருகப்பெருமான் ஆறு அடி உயரத்தில் இருக்காரு இது வந்து ஒரு குடைவரை கோவில் அப்படின்னு சொல்லலாம் இங்கே நிறைய கற்பாறைகள் வந்து காணப்படுது சிறு கு குன்று போல இந்த இடம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க அதில் முருகப்பெருமான் வந்து குடைவரை கோவிலாக குடைந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க முருகப்பெருமான் தரையிலிருந்தே ஒட்டி இருக்காரு அதாவது தளத்தில் பாறை இருக்கு அதிலிருந்தே முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் காட்சி தராரு முருகப்பெருமான் சிறப்பு முருகப்பெருமானுடைய அமைப்பு இருக்கு முருகப்பெருமான் கால் தண்டம் போட்டிருக்காரு ஆரடி உயரத்துல நின்ற கோலத்தை காட்சி தரக்கூடிய முருகப்பெருமான் ஜடாமுடியுடன் காட்சி தராரு இங்க முருகப்பெருமான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காரு இந்த முருகப்பெருமான் தான் அருணகிரிநாத பெருமான் வந்து திருப்புகழ் பாடல் பாடியிருக்காரு இங்க சுயம்பு மூர்த்தியாக காட்சி தரக்கூடிய முருகப்பெருமான் தனி சன்னதியில அம்மையப்பரை நோக்கி தவம் இருப்பதாக சொல்றாங்க இங்க முருகப்பெருமானை வந்து நம்ம வேண்டிகிட்டா அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் ப மிகவும் பழமை வாய்ந்த கோவில் அஹ் நடைபெறுவதற்கு முன்பாகவே தோன்றிய கோவில் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் வாகனமாக யானை வாகனம் தான் காட்சி தருது கொடிமரத்துக்கு முன்னாடி யானை வாகனம் தான் காட்சி தருது இந்த கோவில் ஜெயமுகண்ட சோழனால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவர் காலத்தில் தான் குடைவரை கோவில்கள் அதிக அளவு காணப்படுது ஆனாலும் இங்கே ஜெயமுகண்ட சோழன் அப்படின்ற மன்னனால தான் இந்த கோவில் வந்து திருப்பணிகள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்வெட்டுகள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க கோவிலின் உட்பிரகாரத்தில் கோவிலின் பரிவர தேவதைகள் காணப்படல அதுக்கு பதிலாக பார்த்திங்கனாக்கா குபேர பகவானுடைய சிலைகள் வந்து காட்சி தருது பாருங்க தெரியும் சுற்றிலும் கோவில் சுற்றிலுமே குபேர பகவானுடைய சிலைகள் தான் காணப்படுது இங்கே விநாயக பெருமான் தனி சன்னதியில ரொம்ப அழகாக காட்சி தராரு பெரிய அளவில் காட்சி தராரு இங்கே நிறைய சிலைகள்லாம் வச்சிருக்காங்க வாங்க நம்ம இந்த கோவிலின் திருப்புகழ் பாடலை கேட்டுக்கிட்டு இங்கே சாமி தரிசனம் செய்யலாம் தோல் எலும்பு சீ நரம்பு பிழை துன்று கோழை பொங்கு சோறி பிள்ளமாய் உருண்டு வடிவான தூள பங்க காயம் வம்பிலே சுமந்து நான் மெலிந்து சோறும் இந்த நோயகன்று துயராரே ஆலமுள் கோன் அகண்ட லோகம் மால் லோகமுள்டமாள்ிரிஞன் ஆரணங்கள் ஆகமங்கள் மங்கள் புகழ் தாளும் ஆனனங்கள் மூயிரண்டும் ஆறிரண்டு தோழும் அங்கை ஆடல் வென்றி வேலும் என்று நினைவேணோ வாலச்சந்திர சூடி சந்த வேத மந்திர அம்பை வாணி பஞ்ச பாணி தந்த முருகோணி மாயை ஐந்து வேகமைந்து கூதமைந்து நாதமைந்து வாழ்பெறும் சராசரங்கள் உறைவோணி வேலை அன்பு கூற வந்த ஏக தந்த யானை கண்டு வேடர் மங்கை ஓடி அஞ்ச அணைவோனே வீரமங்கை மங்கை பாரின் வந்த வந்த பெருமாளே இந்த பாடல் அருணகிரிநாத பெருமான் பாடிய திருப்புகழ் பாடல் இங்க இருக்கக்கூடிய முருக பெருமான் மீது பாடியது இந்த திருப்புகழ் பாடல் நமக்காக பாடியது கண்ணபுரத்தை சேர்ந்த பாடகர் திருப்பா சங்கரையா அவர்கள் தற்போது நமக்காக பாடியிருக்காங்க சரி வாங்க கோவிலை சுற்றி பார்க்கலாம் கோவிலுடைய உட்பிரகாரத்தில் தான் நாம் நின்றுட்டு ச கோபுர தரிசனம் செய்கிறோம் இதான் வந்து மூலவருடைய கருவறை கோபுரம் இந்த கோவிலின் தலைவருச்சமாக வில்வ மரம் காட்சி தருது கிருத்திகை நாட்களில் இந்த முருகப்பெருமான் தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் கூட்டம் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மூலவருடைய கருவறை சுற்றி பாருங்கள் அகழி மாதிரி காணப்படுது உத்தரமேரூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இந்த கோவில் அமைந்திருக்கு பாருங்க கோவிலுக்குள்ளவே வந்து நீர் வசதிக்காக ஒரு கிணறு வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சிற்ப வேலைபாடுகள் நிறையவே காணப்படுது அதே மாதிரி நிறைய கல்வெட்டுகளும் இங்கே காணப்படுது பாருங்கள் பத்மநிதி குபேரன் இங்கே குபேர பகவான் தான் வந்து சுற்றிலும் இருக்காரு சுமித்ர சண்டிகேஸ்வரர் வாங்க பார்க்கலாம் ரொம்ப இருட்டாக இருக்குது சண்டிகேஸ்வர பகவான் கோவில் ரொம்ப தூய்மையா இருக்கு ரொம்ப அமைதியா இருக்கு ரொம்ப அழகான கோவில் முருகப்பெருமான் மீது திருப்புகள் பாடல்கள் பாடப்பட்ட திருக்கோவில் இங்க பாருங்க நவகங்கள் ரொம்ப அழகா இருக்காங்க பாருங்க மாயை ஐந்து வேகம் ஐந்து கூதம் ஐந்து நாதம் ஐந்து வாழ்பெறும் சராசரங்கள் அன்பு கூற வந்த ஏக தந்த யானை கண்டு வேடர் மங்கை ஓடி அஞ்ச அணைவோனே வீர மங்கை வாரி மங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேரு மங்கை ஆழ வந்த பெரு மாலு மேருமங்கையாள வந்த மேரு மால் கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பாடல் இங்க கல்வெட்ட வச்சிருக்காங்க பாருங்க அதுல ஒரு அழகான பாடல் தான் நம்ம இப்போ கேட்டோம் இவர்தான் உற்சவ பெருமான் பாலசுப்பிரமணிய சுவாமி வள்ளி அம்மை தெய்வ யானை அம்மையுடன் காட்சி தரக்கூடிய அழகான காட்சி இந்த உற்சவ மூர்த்தி முருகப்பெருமான் கண்ணாடி அறையில் இருக்காரு இந்த முருகப்பெருமானுக்காக எந்த நேரமும் இவருடைய அறையில் ஃபேன் ஓடிட்டே இருக்கு சரி வாங்க கோவிலுக்கு வெளியே போய் கோவில் சுற்றி பார்க்கலாம் இந்த கோவிலில் ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் ரொம்ப கம்பீரமாக காட்சி தருது இந்த கோவில் காலையில் ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும் சாயந்தரம் அஞ்சு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும் இந்த கோவில் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இந்த கோவில் நிர்வகிக்கப்படுது இந்த கோவிலில் அனைத்து விசேஷ நாட்களிலுமே சிறப்பு பூஜைகள் நடைபெறும் கிருத்திகை தூரம் மக்கள்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாறைகள் நிரம்பிய இந்த கோவில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இயற்கை அழகு மிகுந்த கோவில் ரொம்ப பசுமையாக காட்சி தரக்கூடிய கோவில் உத்தரமேரூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இந்த கோவில் அமைந்திருக்கு செங்கல்பட்டில் இருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த உத்தரமிருடம் அமைந்திருக்கு காஞ்சிபுரத்திலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த உத்தரமிருவன் அமைந்திருக்கு கார்த்திகை தீபம் தை கிருத்திகை ஆடி கிருத்திகை இதெல்லாம் இந்த கோவிலை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க திருப்புகழ் பாடகல் பெற்ற திருக்கோவில் இங்கே தீர்த்தம் இந்திர தீர்த்தம் என்று அழைக்கப்படுது வெளியே கோவிலுக்கு வெளியே பெரிய குளம் ஒன்று இருக்குது அது இந்திர தீர்த்தம் என்று அழைக்கப்படுது வில்வமரம் தலைவருச்சமாக காட்சி தருது முருகப்பெருமான் இங்கே சுயம்பு மூர்த்தியாக ஆறு அடி உயரத்தில் ரொம்ப கம்பீரமாக காட்சி தராரு ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் ரொம்ப அழகாக காட்சி தருது ஜெயம் கொண்ட சோழனால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சுருதி மறைகள் இருநாள் திசையில் அதிபர் முனி போர்கள் துகளில் இரடி பேர்கள் சுடர் மூவர் சொல்லவில் முடிவில் முக்கியாத பகுதி புருடர் நபநாதர் தொலைவில் உடுபின் உலகோர்கள் மறையோர்கள் அரிய சமயம் ஒரு கோடி அமர சரண சத கோடி அறியும் அயனும் ஒரு கோடி இவர் கூடி அறிய அறிய அறியாத அடிகள் அறிய அடியேணும் அறிவில் அறியும் அறிவூற அருள்வாயே வாயே வரகில் தவிட்டு கொடியாக அழிவாக மகர சல்லதி அலராக முதுசூரும் மடிய அழகை நடமாட விஜய பண்டிதை மகிழ் பாக மவுளி சிதறி இறை வரு நாய்கள் நரிகள் கொடிகள் பசியார உதிர நதிகள் அலை மோத நம்மனும் வெறுவி அடிப்பேன மயிலேறி நல்லின உபய கரவேலை முடுகு முருக வடமேறு நகரில் உறையும் இமையோர்கள் பெருமாலே இப்போ நம்ம கேட்டது தெய்வப்புகழ் உத்தரமேரூர் முருகப்பெருமான் மீது பாடப்பட்ட தெய்வப்புகழ் பாடல் பாடியவர் கா தங்கவேலையா அவர்கள் திருப்புகழ் பாடலோடு இந்த கோவிலை நம்ம சுற்றி பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் உத்தரமேரூர் இந்த கோவிலை பற்றி வேறு ஏதேனும் தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோவிலுடைய லொக்கேஷன் மேப் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ரொம்ப அழகாக இருக்கார் நமக்கு முருகப்பெருமானுடைய தரிசனம் ரொம்ப அற்புதமாக அழகாகவும் கிடைச்சது மீண்டும் வேறொரு கோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தோல் எலும்பு சீ நரம்பு பிழை துன்று கோழை பொங்கு சோறி பிள்ளமாய் உருண்டு வடிவான தூள பங்க காயம் வம்பிலே சுமந்து நான் மெலிந்து சோறும் இந்த நோயகன்று துயராறு ஆழமுள் கோன் அகண்ட மால் விரிஞன் ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ் தாளும் ஆனனங்கள் மூயிரண்டும் ஆறிரண்டு தோளும் அங்கை ஆடல் வென்றி வேலும் என்று நினைவேணோ வாலச்சந்திர சூடி சந்த வேத மந்திர ரூபி அம்பை வாணி பஞ்ச பாணி தந்த முருகோணி மாயை ஐந்து வேகமைந்து கூதமைந்து நாதமைந்து வாழ்பெறும் சராசரங்கள் உறைவோணி வேலை அன்பு கூற வந்த ஏக தந்த யானை கண்டு வேடர் மங்கை ஓடி அஞ்ச அணைவோனே வீரமங்கை வாரி மங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேரு மங்கையாழ வந்த மேரு மங்கையாள வந்த பெருமாளே